இந்த ஹேர் கேர் அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே வந்து காப்பரில் ஃபில் பண்ண தண்ணியை நீங்கள் வந்து குடிக்கணும். ஓகே, இதுக்கு நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு காப்பர் ஜக்கோ அப்படி இல்லைனா காப்பர் குடமோ அப்படி இல்லைனா காப்பர் வாட்டர் கேனோ இந்த மாதிரி எதனால சொல்கிறது தண்ணி நல்லா ஃபில் பண்ணி வச்சு உங்களோட பக்கத்தில் வந்து வச்சுருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே வந்து இந்த காப்பரில் இருக்க தண்ணியை குறைஞ்சது ரெண்டு கிளாஸ்லேருந்து மூணு கிளாஸ் வரைக்கும் உட்காந்துட்டு பொறுமையாக வந்து இந்த தண்ணியை வந்து குடிங்க. இது எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டு ஃபுல்லாக தண்ணியை வந்து காப்பர் ஜார்லேயோ காப்பர் பானையிலோ வந்து வச்சுருக்கோம். அந்த காப்பரோட தன்மை எல்லாமே இந்த தண்ணியில வந்து இறங்கிருக்கும். சோ நம்ம காலைல எந்திரிச்சு வெறும் வயித்துல நம்ம இந்த காப்பர் தன்மை அடங்கிய தண்ணி நம்ம குடிக்கிறதுனால நமக்கு ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நம்ம எம்டி ஸ்டமக்ல இந்த மாதிரி தண்ணி குடிச்சிருக்கனால எந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாம வயிறு ஃபுல்லா க்ளீன் ஆகி மோஷன் எல்லாம் ஃப்ரீயா போகும். பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பல்லு வந்து விளக்கிக்கோங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். சோ இப்போ நம்ம தண்ணி குடிச்சு கட்டா 20 நிமிஷம் கழிச்சு அதுக்கு அடுத்த ஃபுட் நம்ம வந்து எடுக்க போறோம். இந்த ஃபுட் வந்து ஹேருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபுட். ரெண்டு ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம். என்னதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, இன்னொன்று வந்து வெள்ளை எள்ளு. ஒரு 10 கருவேப்பிலை வந்து எடுத்துக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வெள்ளை எள்ளு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே வந்து வாயில் போட்டு ரொம்ப ஸ்லோவாக ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மெண்டு வந்து சாப்பிடணும். அப்படியே வந்து பாதி மட்டும் மெண்டுட்டு அப்படியே வந்து முழுங்கிடக்கூடாது. ஸ்லோவாக ஃபுல்லாக நல்லா மெண்டு நம்ம மெல்றதுலேயே நல்லா வாயிலேயே நல்லா பேஸ்ட் ஆயிடணும். பேஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிக்கணும். சும்மா அறுது மட்டும் மெண்டுட்டு அப்படியே வந்து முழுங்கிடக்கூடாது. அப்படி முழுங்கினீங்கன்னா இதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து போய் சேராது. அப்புறம் அதனால நமக்கு வந்து ஹேருக்கு வந்து யூஸ் இல்லாமல் வந்து போயிடும். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா மட்டும்தான் இதில் இருக்க நியூட்ரிஷன் எல்லாமே நம்ம ஹேருக்கு ஃபுல்லாக போய் சேர்ந்து இது மூலமா நமக்கு ஹேருக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது சாப்பிட்றதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் பிளெயின் தயிர் வந்து எடுத்துக்கோங்க. தயிரில் வந்து ரொம்ப அதிகமாக ப்ரோட்டீன் இருக்குது. அது நம்ம ஹேரில் தேய்க்கிறதுனால நம்ம ஹேருக்கு பல நன்மைகள் வந்து தரப்போகுது. ஸோ 2 ஸ்பூன் தயிரை வந்து எடுத்துகிட்டு அதில் கையில் எடுத்துகிட்டு நல்லா ஹேரில் போட்டு நல்லா மசாஜ் பண்ணுங்கள். குறைஞ்சது 5 நிமிஷத்துக்குனாச்சும் நல்லா ஸ்மூத்தாக ஜென்டலாக ஹேருக்கு வந்து நல்லா ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க. இது நம்ம தயிரை இந்த மாதிரி ஹேரை நம்ம அப்ளை பண்ணிட்டு குளிக்கிறதுனால நம்ம ஹேருக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நம்ம ஹேருக்கு வந்து போய் சேரப்போகுது. அதுமாதிரி நம்ம ஹேர் ரொம்ப சில்கியாக ரொம்ப ஷைனியாக நல்லா ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன நல்லா 5 மினிட்ஸ்க்கு ரொம்ப ஜென்டலாக ஸ்மூத்தாக நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கோங்க. 5 மினிட்ஸ்க்கு மசாஜ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஹேர்லேயே அது வந்து இருக்கட்டும், ஹேர்லேயே நல்லா ஊறட்டும். அந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம வந்து நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா நம்ம போடப்படாத ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறதோ அப்படி ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது நான் எதுக்கு நான் ஓனி நான் வந்து டைமிங்கோடு நான் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம காலையில் எப்போயுமே நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக நம்ம ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஏன்னா நம்ம ஸ்கூலுக்கு போவோம், காலேஜுக்கு போவோம், ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்போம். ஸோ நம்ம அந்த டயத்தில் நம்ம எல்லாத்துக்குமே தோன்ற கேள்வி வந்து, நம்ம வேகமாக ரெடி ஆகி போயிட்டு இருக்க டயத்தில் நம்ம ஹேருக்கு நம்ம இவ்வளோ இது வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக இது ஜஸ்ட்டு 20 மினிட்ஸ் பண்ணுங்கள், இது ரெண்டுக்குமே கேப் நடுவில் 20 மினிட்ஸ் வச்சுக்கோங்க, இது வந்து 10 மினிட்ஸ் வந்து பண்ணுங்கள், இது வந்து 5 மினிட்ஸ் பண்ணுங்கன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து டைமிங் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி உங்களோட மார்னிங் ரொட்டீனை நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தயிர் அப்ளை பண்ணி 10 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து குளிக்க வந்து போயிடலாம். இப்போ நம்ம குளிக்கும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய முக்கியமான 2 விஷயங்கள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஹேருக்கு எப்பவுமே ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது, நார்மல் வாட்டரில் தான் குளிக்கணும். நம்ம ஹாட் வாட்டரில் குளித்தோம் அப்படின்னா அது நமக்கு ஹேர் ஃபால் இன்னும் ரொம்ப அதிகப்படுத்திடும். ஸோ ஹாட் வாட்டரில் குளிக்கவே குளிக்காதீங்க. அதுக்கடுத்தது எக்காந்துக்கொண்டும் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஷாம்புல எக்கச்சக்கமான கெமிக்கல்ஸ் வந்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் செய்கிற நேச்சுரல் ஹோம்மேட் சீயக்காய் வந்து யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களால் வீட்டில் சீயக்காய் செய்ய முடியல அப்படின்னா, அம்மா வந்து உங்களுக்காகவே வீட்டிலே 9 வகையான மூலிகைகள் வச்சு வீட்டிலே வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் நேச்சுரலாக ஹோம்மேட் சீக்காய் வந்து பண்ணித்தராங்க. உங்களோட நம்பர் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வேணும்னா வந்து கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. கால் பண்ண வேணாம், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வேணா கேட்டு வந்து வாங்கிக்கோங்க. அதோட இந்த வீடியோவோட ப்ரிப்பரேஷன், இந்த சீக்காய் வந்து வீட்டில் எப்படி பண்ணணுன்ற ப்ரிப்பரேஷன் வீடியோவே அம்மா வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணா செக் பண்ணி பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சாலும் ஓகே. சப்போஸ் நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நல்லா செய்ய முடியல அப்படின்னா நம்பர் தரேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இது இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். நம்ம கரெக்டாக குளிக்க போகிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம முடிக்கு தேவையான அளவுக்கு சீயக்காய் வந்து எடுத்துக்கோங்க. நான் என்னோட முடி பாய்ஸ் ஹேர், அதுக்கு தேவையான அளவு 1/2 ஸ்பூன் வந்து சீயக்காய் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு கொஞ்சம் வந்து தண்ணி ஊதி நல்லா பேஸ்ட் பதத்துக்கு நான் வந்து கரைச்சி வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த சீயக்காயை 10 நிமிஷம் கழித்து நம்ம தலையில் நல்லா குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது அவ்வளோ ஒரு சூப்பரான ரிசல்ட் தருது. சீயக்காய் தான் எப்போயுமே வந்து பெஸ்ட்டு நம்மளோட ஹேருக்கு. இதை முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம
நம்மளோட மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டின் ஃபுல்லாக வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து எப்பயும் போல நம்மளோட ஜாப், நம்மளோட ஸ்டடீஸ் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்க போயிடலாம். நம்ம என்ன பிடிக்குது என்ன வேணும் சாப்பிட்டுக்கலாம். ஒரே ஒரு இது மட்டும் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க, நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் நம்ம சாப்பிட்றவங்களில் கொஞ்சம் ப்ரோட்டீன் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற உணவுகளாக பார்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. சப்போஸ் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்னா மீல் மேக்கர், அதாவது சோயா சங்க், இல்லாட்டி ஸ்ப்ரவுட்ஸ், இல்லாட்டி பயர் ஐட்டங்கள், இந்த மாதிரி ஐட்டங்களை கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. நான்வெஜ்னா சிக்கன், மட்டன், ஃபிஷ், இந்த மாதிரி ஐட்டத்தை டெய்லி வந்து கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதோட சேர்த்து உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, எதர் மார்னிங் பிரேக் டைமோ இல்லாட்டி ஈவினிங் பிரேக் டைமோ, முடிஞ்ச அளவுக்கு நெல்லிக்காய் வந்து டெய்லி ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா நெல்லிக்காய் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நெல்லிக்காய் நீங்கள் வந்து எந்த ஃபார்மில் வேணாலும் நீங்கள் வந்து எடுக்கலாம், வெறும் நெல்லிக்காய் வேணாலும் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லாட்டினா இப்போ நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது, கான்சன்ட்ரேட்டட் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து கிடைக்குது, அதை நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வேணாலும் குடிச்சிக்கலாம். அப்புறம் நெல்லிக்காய் பவுடர் வந்து கிடைக்குது. எங்கள் வீட்டில் அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெல்லிக்காயில் வந்து இந்த மாதிரி நெல்லிக்கனி வந்து யூஸ்வலாக வந்து பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அந்த நெல்லிக்கனி பண்ணி ஒரு தடவை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 15 days வரைக்கும் அப்படியே வந்து இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த நெல்லிக்கனி ரெசிபி கூட நான் உங்களுக்கு சீக்கிரமாக சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது வந்து டெய்லி வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட நமக்கு டேஸ்ட்டாக சாப்பிட்ட மாதிரியும் வந்து இருக்கும், நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டே ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, இப்போ நம்ம வந்து நைட் டயத்துக்கு வந்து வந்துட்டோம், நம்ம தூங்க வந்து போகிறோம். நான் இப்போ நைட் ஹேர் கேர் ரொட்டீன் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ நம்ம எப்பவுமே வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நல்ல ஹேர் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல ஹேர் ஆயில், அது என்ன நல்ல ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அம்மாவே வந்து, அதாவது என்னுடைய அம்மா வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்காக வீட்டில் எப்படி நேச்சுரலாக ஹேர் க்ரோத்துக்காக ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்காக மூலிகைகள் வச்சு எப்படி வந்து நேச்சுரலாக வந்து வீட்லேயே வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம், தலைக்கு தேய்க்கிற என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்னு செஞ்சு காமிச்சிருக்காங்க. அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி அதை பார்த்து அப்படியே வந்து செஞ்சுக்கோங்க. சப்போஸ் என்னால் அதுவும் பண்ண முடியல, நான் ரொம்ப ரொம்ப பிஸியான லைஃப் ஸ்டைலில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நான் அம்மாவோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துட்றேன், அம்மாவுக்கு வந்து மெசேஜ் பண்ணி அந்த ஆயில் வந்து வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ரொம்பவே ரிசல்ட் சூப்பராக இருக்குது, ஹேர் ஃபாலை ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டாப் பண்ணி நியூ ஹேர் க்ரோத் நமக்கு ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நான் அம்மாவோட நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன், வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. தயவுசெய்து கால் பண்ண வேணாம். நல்லா வந்து ஹேர் வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். ஆயில் வந்து நிறைய தேய்க்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லை, சும்மா கொஞ்சோண்டு நீங்க கையில எடுத்துட்டு நல்லா வந்து மசாஜ் கொடுத்துட்டா போதும். மசாஜ் கொடுத்துட்டு நைட்டு ஃபுல்லா நல்ல ஒரு தூக்கம் வந்து தூங்கிடுங்க. மறக்காம தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா பல்லு விளக்கிட்டு தூங்குங்க. ஏன்னா நம்ம காலைல எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் குடிக்கிறோம், ஸோ அதை நைட்டு வந்து கட்டாயமா வந்து ப்ரஷ் பண்ணிட்டு வந்து தூங்குங்க. இந்த ஹேர் கேர் ரொட்டீனை மட்டும் மார்னிங்ல இருந்து நைட் வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே போதும், நம்மளோட ஹேர் க்ரோத் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும், நமக்கு சொட்டை விழுகிறதுக்கு வாய்ப்பே இல்லவே இல்லை. அதே மாதிரி நமக்கு முடி கொட்டி போன இடத்துல புது முடி வளர்றதுக்கு இந்த ஹேர் கேர் ரொட்டீன் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது 100% எஃபெக்டிவா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே செம்மையா வந்து இருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஒரே உறுதி மட்டும் கரெக்டாக வந்து நோட் பண்ணிக்கோங்க, நான் வந்து தொடர்ச்சியாக வந்து டெய்லி நைட் நான் தூங்குறதுக்கு முன்னாடி வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டு வந்து தூங்குறேன். அது நிறைய ஹேர் ஆயிலாம் வந்து அப்ளை பண்ணிடக்கூடாது. இப்போ என்னோட ஹேருக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா என்னோட ஹாஃப் ஸ்பூன் ஆயில் வந்து எடுக்கிறேன், அரை ஸ்பூன் ஆயில் தான் வந்து எடுக்கணும் ஜென்ஸ் ஹேர்னா. லேடிஸ்க்கு நல்ல ஒரு ஹேர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நிறைய தேய்ச்சி வச்சு குடிக்கக்கூடாது, தேய்ச்சி வச்சு வந்து தூங்கக்கூடாது, ஏன்னா அது நமக்கு வந்து தலையில் வந்து நீர் கோர்த்து கொஞ்சம் மண்டை வந்து பாரமான மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஸோ டெய்லி வந்து தேய்க்கிறீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து லைட்டாக மட்டும் தேய்ச்சிட்டு மசாஜ் பண்ணிட்டு வந்து தூங்கிக்கோங்க. ஸோ இது வந்து நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்பேங்க பின்னாடி, அதனால வந்து நான் ஃபஸ்ட்டே வந்து மென்ஷன் பண்ணிடுறேன்.